ஆனா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே சலுகை வேணான்னு சொல்ற ஒரே சாதி தேவேந்திர குல மக்கள் தான். எனக்கு இந்த சாதி வேணா, சமூக விடுதலை வேணும்னு சொல்றாங்க. நான் உங்க மீட்டிங்ல அப்படி பேசியிருக்கேன். 2015 அமித்ஷா வந்தப்ப அவங்களுக்கு போய் பட்டியல் வெளியேற்றதுக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கேன். அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் மீறிட்டா நம்ம பட்டியல் வெளியேற்றதுக்கு கையெழுத்து போட்டேன். என்னைய பல்லருக்கு இல்லைன்னா எழுதி எழுதி போறாங்க. ஒரு சமூக விடுதலை கேட்டு 2012 வரைக்கும் அவங்க வந்து விவசாய குடியா இருந்திருக்காங்க. குடும்பம் சபை வச்சு நடத்திருக்காங்க. கோயிலுக்கு நிலந்தானம் பண்ணியிருக்காங்க. இந்த சீக்கா பிரிட்டிஷ் படையெடுப்பினுக்கு பின்னாலதான் அவங்க பட்டியலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க தாழ்த்தப்பட்டாங்க, நாங்க ஒடுக்கப்பட்டோம். நாங்க ட்ரைப்ஸ் ஆனோம், அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆனாங்க. ஆனா அவங்க விவசாயத்தை மனிதனை அடுத்த கட்ட நாகரீகத்துக்கு கொண்டு போனவங்க. மேச்சல் சமூகமா இருந்து அடுத்து வந்து அந்த வேட்டையாடிய சமூகமா இருந்து அடுத்து மேச்சல் சமூகமா மாறி அடுத்து இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கேல தேவேந்திர உள்ள மக்கள் விவசாயம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னது அந்த மக்கள் தான். அவங்க எப்படி அன்டச்சபிலிட்டி இருக்க முடியும்? இந்த அன்டச்சபிலிட்டி ஆக்குனது யாரு? இந்த திராவிடன் தானே, ஜஸ்டிஸ் பார்ட்டி தானே. இவங்களை பூரா நம்ம தீண்டத்தகான ஒட்டவே விடுறது. தென் மாவட்டங்களில் தேவரும் தேவேந்திரனும் ஒன்று சேரவே முடியாது. இப்போ அந்த இணக்கமான சூழ்நிலை வந்துருச்சு. அவங்களுக்காண்டி நாங்கள் குரல் கொடுப்போம், எங்களுக்காண்டி அவங்க குரல் கொடுப்பாங்க.